தாழக்குடி வில்லேஜ் அருமையான ஒரு தோப்பு விலைக்கு வந்திருக்கு. ரோட்டை ஒட்டி உள்ள தோப்பு, எல்லா வண்டி டிராக்டரு காரு எல்லாத்தையும் நம்ம தோப்புக்குள்ளேயே போயிடும். அதனால் ரோட்டை ஒட்டி உள்ள தோப்பு, நல்ல நீர் செழிப்பான பகுதியில் இருக்கக்கூடிய தோப்பு, ஆள் எப்பவும் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தோப்பு, நாளைக்கு மார்க்கெட் விலை ஏறக்கூடிய இடம் இந்த இடம். அருமையான தோப்பு, நல்ல வாய்ப்பாக வந்திருக்கு. 1 ஏக்கர் இந்த தோப்பு, அதுவும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் ரோடு பேஸில் கொஞ்சம் விலை குறைவாக சொல்லுவாங்க. விலை வந்து 40 லட்சரூபா தான் கேட்குறாங்க. அப்போ செண்டுக்கு 40,000 ரூபா தான் வந்திருக்கு. செண்டுக்கு 40,000 ரூபா உள்ள ஒரு தோப்பு, நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது, நல்ல ஒரு அருமையான தோட்டம். இந்த தோட்டம் தோட்டம் ரோடு பேஸில் என்ன பாருங்கள், தோட்டத்தை பாருங்கள். நம்ம வாங்கி கொஞ்சம் க்ளீன் ஃப்ரெண்டேஜை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஒரு கேட்டு போட்டுட்டா போதும். தோட்டத்துக்குள்ளே கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்கலாம், இல்லாமல் நமக்கு ஒரு ரெசார்ட்டு மாதிரி ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்கும் நல்ல அருமையான இயற்கை சூழலை ஆரம்பிச்சது. ஆனால் அந்த கரையில் பாருங்கள் வீடுகள் தெரியா, நிறைய குடியிருப்பு பகுதி தான். அது ஒரு ஒரு தோப்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த குளத்துக்கு மறுகரையில் ஊர். இந்த ரோடு, இந்த ரோடு தாழக்குடியை கனெக்ட் பண்ணக்கூடியது. நாகர்கோயிலிருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தான் தாழக்குடி. அதில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. அருமையான ஒரு தோட்டம், நல்ல தென்னமரத்தையெல்லாம் பாருங்கள், நாட்டு மரம் தான். நாட்டு மரம், அருமையான காய்பலன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். இதில் என்னென்னா, இந்த தோட்டத்தில் என்னென்னா, ஃபஸ்ட்டு தோட்டம் ஒரு 25 சென்ட் ஒரு இந்த ஓனருக்கு, அதுக்கு பிறகு ஒரு 20 சென்ட் மட்டும் வேறு ஒரு ஆளுக்கு இருக்குது. மூணாவது வந்து நம்ம தோட்டம். ஆனால் மூணாவது தோட்டம்னால பயந்துடக்கூடாது. மூணாவது தோட்டம் வந்து நமக்கு என்னைக்கு ஆனாலும் விலை ஏறக்கூடிய தோட்டம் தான். என்னென்னா, நமக்கு தோட்டத்தை ஒட்டி 10 அடிக்கு பாதை கிடக்கு மூணாவது தோட்டத்துக்கு. இந்த ஓனர் வந்து ரெண்டு தோட்டத்தையும் சேர்த்து தான் விலையை கொடுப்பாங்க. தனியாக 25 சென்ட் மட்டும் தர மாட்டாங்க. தயவுசெய்து தனியாக 25 சென்ட் மட்டும் கிடைக்குமான்னு யாரும் எதிர்பார்க்காண்டாம். மொத்தமாக 1 ஏக்கர் சேர்ந்தனா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி உள்ள போட்டு அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு இதில் ஏற்கனவே பாதை இருக்குது, அதனால் அதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்யூச்சரில் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோப்பு விலைக்கு வந்தோன்னா அன்றைக்கி இந்த விலை கூட கொடுக்கணுமான்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இதை விட குறைஞ்ச விலைக்கும் பின்னாடி இருக்க தோப்பும் கிடச்சுன்னா அன்றைக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ நம்ம சேர்த்துக்கலாம். அவங்க ஒருவேளை சேல்ஸ் பண்ணாட்டாலும் நமக்கு பாதை பின் தோப்புக்கு போவதுக்கான பாதை வசதி நமக்கு இருக்குது. 10 அடி பாதை பின்னாடி உள்ள தோப்புக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸில் ஒரு 150 அடி இடைவெளி ரெண்டாவது தோப்புக்கும் இந்த பின்னாடி இருக்க தோப்புக்கும். இந்த தோப்புக்கும் ரெண்டும் நல்ல மரங்கள், நல்ல காய்ப்பலம் உள்ள மரம். அது போக ஒரு 35 தேக்கு மரம் நிற்கி. பின்னாடி உள்ள தோப்பில் ஒரு 35 தேக்கு மரம் நிற்கி. தேக்குக்குள்ள விலை உங்களுக்கு இன்றைக்கி தெரியும். நல்ல விலைக்கு போ, தேக்கு மட்டுமே இன்றைக்கி உள்ள மதிப்புக்கு தேக்கு மட்டும் ஒரு 5 லட்சரூபாய்க்கு மேலே தேக்கு விலை போகக்கூடிய அளவில் தேக்கு இருக்குது. அதுக்கு பிறகு தென்னை மரம் நல்லா காய்ப்பெல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்தா இன்னும் நல்லா காய்க்கும். ஹைப்ரிட் மரம் எதுவும் இல்லை, நாட்டு மரம், குறைஞ்ச விலை, ரோடு பேஸில் வந்திருக்கு. அருமையான இடம், நீங்கள் எல்லோரும் வாங்கி பயன்பெறணும். எல்லாருமே நல்ல இடம், நம்ம வாங்கக்கூடிய இடம். இன்னும் நீங்கள் நிறைய இடம் வாங்கி பயன்பெறணும் இந்த இடத்த கூட. நன்றி, வணக்கம்.